ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 69வது ஐபிஎல் போட்டி இன்னைக்கு 7:30 டிசி விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வான்கேடே மைதானம் மும்பையில் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் டிசி அணி வெற்றி பெற்றால் தான் அவங்க பிளேஆஃப்குள்ளே 4வது இடத்துக்கு தகுதியாக முடியும். ஸோ இதனால் இந்த மேட்ச் டிசிக்கும் ஆர்ஜிபிக்கும் முக்கியமான மேட்ச். ஆர்ஜிபி ரசிகர்கள் அனைவருமே இந்த மேட்ச்சில் மும்பை அணி தான் ஜெயிக்கணும், அதுவும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. டிசி ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் டிசி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மும்பை அணியுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். மும்பை அணியுடைய இறுதி ஐபிஎல் போட்டி இருக்கிறதுனால பல இளம் வீரருக்கு வாய்ப்பு தர போகிறாங்க. மும்பை அணியில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ஓப்பனிங் பேராக இறங்க போகிறாங்க. மூன்றாம் டவுன் ஆர்டரில் திலக் வர்மாவும், நான்காம் டவுன் ஆர்டரில் பிரிட்டோரியஸ் விளையாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த டவுன் ஆர்டரில் சூப்பராக பந்து வீசி மற்றும் பேட்டிங் ஆடிட்டு இருக்கக்கூடிய ராம்தீப் சிங் விளையாடுவார். அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருக்கக்கூடிய டிம் சவுதி விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் டேனியல் சாம்சன் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்தபடியே சஞ்சய் யாதவ் போன மேட்ச்சில் விளையாண்டு டெக் அவுட்டில் வெளில போனார். ஸோ சஞ்சய் யாதவை ட்ராப் பண்ணிவிட்டு சச்சின் அவர்களுடைய பையனான அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக மயங்க் மார்க்கண்டே விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் பும்பும் பும்ராவும் மெரிட்டு மெயின் வீரராக இந்த பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை பல இளம் வீரருக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த அணி ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக தான் பார்க்கப்படுது. 180-200 ரன்களுக்கு மேலே முதல்ல பேட்டிங் ஆடி மும்பை இந்தியன்ஸ் அணி அடித்தா எதிரணியை வெற்றி பெற எதிரணியை சுருட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை பேட்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. அதுலேயும் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் கம்பா காடாங்க. அதே போல் இந்த மேட்ச்சில் விளையாண்டாலே சூப்பராக இருக்கும். அதே போல் தான் ஃபினிஷிங்லேயும் வந்து அந்த அணி வந்து சூப்பராக செயல்பட்டாலே 180-200 ரன்களுக்கு மேலே அந்த அணி அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பந்து வீச்சிலே வந்து தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த பும்பு பும்ரா, மெரிடி, டேனியல் சாம்ஸ் போன்ற வீரர்கள் ஃபார்முக்கு வந்திருக்கனால அது அந்த அணிக்கு மிகப்பெரிய பலமாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக டிசி அணியுடைய பிளேயிங் லெவனாக பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிசி அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதாக பிளேஆஃப்குள்ளே போகணும். ஸோ இதனால் அந்த அணி வெற்றிக்காக இறுதி வரையும் போராடுவாங்க. டிசி அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வார்னர் மற்றும் பிருத்திவிசா விளையாட வாய்ப்பு இருக்குது. வார்னர் இந்த சீசனில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. பிருத்திவிசா இந்த சீசனில் சூப்பராக விளையாண்டாலும் இன்ஜுரி காரணமாக அவர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு தற்போது மீண்டும் அணிக்குள்ளே கம்பேக் ஆகியிருக்காரு. அதற்கடுத்தபடியாக மிச்சில் மார்க் பேட்டிங் பந்து வீச்சுன்னு சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் இவர் பேட்லேருந்து ஒரு 50-80 ரன்களுக்கு மேலே அடித்தாலே அந்த அணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கடுத்தபடியாக கேப்டன் ரிஷப்பந்த் இந்த சீசனில் 30-40 தான் அடிக்கிறாரு. ஒரு மிக சிறந்த ஃபினிஷிங் பண்ணலை. இந்த மேட்ச் முக்கியமான மேட்சாக இருக்கனால இந்த மேட்ச்சில் அவர் நின்று ஃபினிஷிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக லலித் யாதவ் ஒரு ஆல்ரவுண்டர் ஆட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. ராமன் பவல் இந்த சீசனில் தொடக்கத்தில் சூப்பராக விளையாண்டாலும் இறுதி ஒரு சில மேட்சில் சொதப்பினார். இந்த மேட்சில் அவர் அதிரடியாக விளையாண்டா டிசி அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த டவுன் ஆர்டரில் அக்ஷர் பட்டேல் ஸ்பின் போலராக ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே சதன் தாகூர் இறுதியாக நடந்த ஒரு சில மேட்சில் ஃபார்முக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஆட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. குல்தீப் யாதவும் இந்த சீசனில் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதே போல் கலில் அகமதும் இந்த சீசனில் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஆண்ட்ரிஸ் நோக்கியா இந்த சீசனில் தொடக்கத்தில் சொதப்பினாலும் இறுதியாக நடந்த ஒரு சில மேட்சில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. டிசி அணி பொறுத்தவரை டாஸ் வெற்றி பெற்றால் பேட்டிங் ஆட தான் விரும்புவாங்க. அந்த அணி பேட்டிங் ஆனால் 180-200 ரன்களுக்கு மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த அணி பந்து வீசினா மும்பை அணியை 150 ரன்குள்ளே சுருட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேட்சில் டிசி அணி தான் அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க இருக்க மேட்சில் டிசி அணி வெற்றி பெற்று பிளேஆஃப்ல என்ட்ரி ஆவங்களா, இல்லை மும்பை அணி வெற்றி பெற்று ஆர்ஜிபிஎஃப் பிளேஆஃப்ல தக்க வச்சுக்கோங்களா? இன்றைக்கி நடக்க இருக்க மேட்ச்சில் நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? இன்றைக்கி நடக்க இருக்க மேட்ச்சில் எந்த அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.